இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அந்த தொடர்பு இல்லைன்னா கற்பம் தரிக்காது, ஃபார்ம் ஆகாது, உள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாகாது. வெற்றியை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. ஜெயத்தை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. சுகத்தை குறித்த எண்ணங்கள் உள்ள உண்டாக முடியாது. வியாதிகளை மேற்கொள்ள முடியும், நான் ஜெயித்திருவேன், வாழ்வேன், நான் சாவதில்லை, வாழ்வேங்கிற எண்ணம் உருவாகணும்னா இந்த வார்த்தையோட ஒரு கான்டாக்ட் வேணும். போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியின் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். நாம் எதை அடைகிறோம் என்றால், ஒரு காரியத்தை நாம் அடையும் போது ஞாபகம் வச்சுக்கணும்,
அத வந்து உள்ளத்துல மனதுல வைக்காம அதை கற்பனை பண்ணாம அதை மன கண்களால் காணாமல் நம்முடைய கற்பனையில காணாமல் அதை அடையவே முடியாது. இது வந்து கடவுள் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விதம் என்கிறத நான் சொல்ல வர்றேன். கடவுள் இப்படிதான் மனுஷனை உண்டாக்கிட்டார். என்ன பண்றது, இதுதான் மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர். இப்படிதான் மனுஷனை உண்டாக்கிட்டார். ஆவி ஆத்மா சரீரம்னு உண்டாக்குறார். மனம்ங்கிற ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஆற்றல் அவனுக்குள்ள வைத்துட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்து இந்த புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ள இந்த புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, இந்த புது விதமான வாழ்க்கையை நாம எப்படி வாழ முடிகிறதுன்னு சொன்னா, எப்படி இதுக்குள்ள பிரவேசித்து இந்த வித்தியாசமான வாழ்க்கையை இந்த தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தின் ராஜ்யத்துல தான் இருக்கிறோம், நம்ம இங்கதான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நாம இருக்கிறோம். நம்ம கால் இந்த பூமியில பதிஞ்சு இருக்குது, ஆனால் நாம் எங்க இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த தேவையெல்லாம் எங்க சந்திக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தில். இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேவைகள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது உலகத்தில் காலங்களில் வழங்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படிதான் உங்களுக்கு கிடைச்சதோங்க அப்படின்வாங்க. எனக்கு தான் தெரியும் எப்படிதான் கிடைச்சதுன்னு. எப்படிதான் கிடைச்சதோன்னு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, எப்படி இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்கணும், உங்களுக்கு கிடைச்சிருக்குது, எப்படி கிடைச்சிருக்குது, அது என்ன வேற ஒரு ராஜ்யத்திலிருந்து வருது, அது தேவையெல்லாம் எங்க சந்திக்கப்படுது, அந்த ராஜ்யத்திலிருந்து சந்திக்கப்படுது. நான் இந்த ராஜ்யத்தில் இந்த ஊர்ல இருந்தாலும் கூட எனக்கு உதவி எங்க இருந்து வருது, அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. அதுதான் இந்த அம்பாசிடர் பற்றி தான் சொல்லி இருக்க, ஒரு தேசத்தின் ஸ்தானாபதி இல்லையா, அவன் போய் இன்னொரு தேசத்துல இருக்கிறான். ஒரு பணக்கார தேசத்து ஸ்தானாபதி ஏழை தேசத்துல போய் குடியிருந்தான்னா, அந்த ஏழை ஜனங்க மாதிரியே அவன் குடியிருக்கிறது, இவனு போய் ஒரு குடிசை எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. இவன் என்ன பண்றான், அந்த பணக்கார தேசம் அவனுக்கு வந்து அவங்க அளவின்படி அவனு தேவையில்லை சந்திக்கிறாங்க. அதனால அவன் போய் என்ன பண்றான், இந்த ஏழை தேசத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடிசையில் இருப்பான். இவன் எப்படி இருப்பான், அந்த குடிசையில் நடுவில் ஒரு பெரிய பங்களா கட்டு அங்க இருப்பான். ஏன்னு சொன்னா, இவனுக்கு காசு எங்கிருந்து வருது, அங்கிருந்து வருது. நீங்களும் நானும் எங்கிருந்து வந்திருக்கிறோம், அங்கிருந்து நமக்கு உதவி வருது. சங்கீதக்காரன் சொல்லுறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இப்படி பார்த்துட்டு ஒத்தாசை வருமானு. ஏன்னா இங்க எல்லாம் சொல்றாங்க, ரிசெஷன் ரிசெஷன் ரிசெஷன், இன்ஃபிளேஷன் அது இது பிரச்சனைங்க, வேலை இல்லைங்கன்றான். இங்க பார்த்தா உருப்பிட முடியாது. எங்க பார்க்கணும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஒருத்தர் பார்த்தேன் பாருங்க, ஏர்போர்ட்ல ஒரு தடவை இங்க போயிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்ல பாம்பேல பார்த்தேன். அவனை பார்த்தப்ப எங்க அப்படின்னு சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக போயிட்டு இருக்கிறேன், அமெரிக்கா போறேன்றாரு. நினைச்சிட ஒத்தாசை அங்கிருந்து வருது, ஒத்தாசை எங்கிருந்து வருதுன்றதே உங்களுக்கு மூலம் விளங்கிக்கல. அவன் நினைச்சிருக்கான் அங்கிருந்து வருது ஒத்தாசை, போஸ்ட்ல வரும், பேங்க் ஒயர் மூலமா வரும், இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்னு யோசி, டிமாண்ட் டிராஃப்ட்ல வரும்னு யோசிட்டு இருக்கிறாங்க. ஒத்தாசை எங்க வரும்ன்றது அவங்க யோசிக்கவே இல்லை. ஒத்தாசை எங்கிருந்து வருது, நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. நம்முடைய தேவன், அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது, இங்க நமக்குள்ளாகவே இருக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்கான அத்தனை ஆதாரங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இங்க இருந்துதான் உங்களுக்கு சப்ளை உண்டாகிறது. அப்ப நாம வந்து அப்படி யோசிக்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு என்னவெல்லாம் தருது, எப்படியெல்லாம் என் தேவைகளை சந்திக்கிறது, எப்படியெல்லாம் அது நடக்கிறதுங்கிறத நான் எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும், இந்த ராஜ்யத்தின் காரியங்களை நான் எப்படி புரிந்து கொள்றது. பேப்பர் எடுத்து பார்க்குறேன், பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது, எக்கானமி எப்படி போயிட்டு இருக்குது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கம்பெனி மூடுறாங்களா திறக்கிறாங்களா, எல்லாம் பொருளாதாரம் மேலே போதா கீழே போதா எல்லாம் சொல்லுதாங்க. பைபிளை திறக்கும் போது இங்க அந்த ராஜ்யத்தை குறித்த விவரங்கள் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விவரங்களை இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த வார்த்தைகளை கொடுக்க, இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்ளும் போதுதான் எனக்குள்ளாக நான் எப்படி இருக்க வேண்டும், நான் என் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், என் பொருளாதாரத்தில் எப்படி இருக்க வேண்டும், சரீர சுகம் எப்படி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை எப்படி எந்த விதமான வெற்றியா வெற்றி உள்ளதா இருக்க வேணும், நான் எப்படிப்பட்ட வெற்றியை அடைய வேண்டும், எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்கிறத உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்றது இல்லை, என் சூழ்நிலை சொல்றது இல்லை, அவங்க அவங்க சொல்றது இல்லை,
அதனால தான் யாராவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களான்னு அது கேட்டுன்னு இருக்கக்கூடாது. நான் வராது நிறைய பேருக்கு நல்ல வார்த்தை அவங்களுக்கு. செல்லத்தில் பசியாரிலேயே வரமாட்டேன் எப்படி சாதாரண ஜனங்களுக்கு வரும். என்ன தான் ஒருத்தர் கேட்டேன், கடவுள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்களேன், ஏன் வாய் நோகுதுன்னு. அடிப்பார், நொறுக்குவார், உன்னை ஊழி போடுவார், காலை ஒழிப்பார், கையை ஒழிப்பார்னாரு. நஞ்சனா ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கய்யா. அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது, இவர் என்னமோ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ற மாதிரி பாக்கெட்லேருந்து எடுத்து நீங்களா கொடுக்க போறீங்க. அவர் கல்வாரி செலுவில் செத்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சொல்லி ஆனால் அதை சொல்லாமல் என்னென்னத்தையும் அடிப்பார், ஓதிப்பார், கையை ஓடிப்பார், காலை ஓடிப்பார்னு சொல்லிட்டு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரவே வராது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. இவங்க ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா, இதை நம்பி இருக்காதீங்க. அதனால தான் இங்கே போயிடணும். சிலர் பாருங்க, ரொம்ப இந்த பாருங்க அமெரிக்காலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சபைகளில் போனீங்கன்னா இந்த சோசியலைசிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சாயந்தரம் வந்துடுங்க, அப்போ உடனே பிரியாணி செஞ்சு சிக்கனை செஞ்சு அதை செஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபெல்லோஷிப் 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 போட்டு இந்த ஃபெல்லோஷிப்பில் வயிறு பெருகுது. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ஊருக்கதை பேசுனது தான் மிச்சம் ஒழிய இந்த ஃபெல்லோஷிப்னால உருப்பிட்ட மாதிரி யாரும் தெரியல. ஃபெல்லோஷிப் ஃபெல்லோஷிப் ஃபெல்லோஷிப்னு பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஊருக்கதையை பற்றி அவரை பற்றி இவரை பற்றி பேசி முடிச்சுட்டு போயிட்டு கடைசியை பிடிச்சி அவன் பண்ணுங்க போகலான்ட்டு போய் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், இதுதான் ஃபெல்லோஷிப்பு. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் உருப்படாத ஆளுகள்கிட்ட ஃபெல்லோஷிப் பண்ணுறத விட இதை திறந்தீங்கன்னா இங்கே நல்ல நல்ல ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஆப்ரஹாம் இருக்கிறாரு, ஈசாக் இருக்கிறாரு, யாக்கோப் இருக்கிறாரு, சங்கீதக்காரன் இருக்கிறான், இயேசுவே இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, எல்லாரோடையும் ஃபெல்லோஷிப் பண்ணலாம். ரொம்ப நேரம் இதில் இருந்தீங்கன்னா இங்கே ஃபெல்லோஷிப் ரொம்ப அதிகமாகிடும். இந்த ஃபெல்லோஷிப் வந்து வயிறு பெருக பண்ணாது. நம்முடைய தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்படுகிறது என்கிறத குறித்த அறிவை பெருக்க பண்ணும். இந்த அறிவு பெருச்சுன்னா வேத வசனம் சொல்றது போல ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். ஆத்மா பெறுகிற ஆத்மா வாழ்ந்திருக்கிறது ஒன்றும் செய்யறதில்ல. ஆத்மா வாழ்றது, ஆத்மா என்ன மனம், ஆத்மாங்கிறது தான் மனம். ஆவி ஆத்மா சரீரம் இல்லையா, மனுஷன் இல்ல. அதுல ஆத்மா வாழ்கிறது போலன்னா அந்த மனம், இந்த மனம் வாழ்ந்திருக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்யறதில்ல பாருங்க. நிறைய பேரு அது ஒண்ணுமே பண்றது, எதையும் படிக்கிறது இல்லை, எதையும் கேட்கறது இல்லை, எதுலையும் கவனம் செலுத்துறது இல்ல. கோயிலுக்கு வருவாங்க, பிரசனத்தை கொஞ்சம் உண்ணி பார்க்கறது இல்ல, கவனம் செலுத்துறது இல்ல பாருங்க. யாத்தாவை செஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டு யாத்தி இதையும் பார்த்துட்டு அவங்க என்ன என்ன புடவை போட்டிருக்காங்க, இவங்க என்ன பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க, இது எங்க வாங்கியிருப்பாங்க, இது என்ன விலை இருக்கும், இதுலதான் போயிடுது வேஸ்டா. அதுக்குள்ள கோயில் முடிஞ்சிருது, என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியுறது கிடையாது. ஆத்மா வாழ்றதுக்கு ஒண்ணுமே பண்றது இல்லை, ஆனா நல்லா வாழ்ந்து இருக்கணும்னு மட்டும் ஆசை இருக்குது. கஷ்டம், ஏன்னா ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போலதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். அப்ப நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்காக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோல்வியை வாழ்வாக மாற்றும்படியாக, தோல்வி நமக்கு தலைவலி தலை விதின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. தோல்வி ஒரு தலைவலி, அது போகணும். மாத்திரை போட்டா போற மாதிரி அது போகணும். அதை தலை விதின்னு நினைச்சு ஏற்றுக்கொள்ள கூடாது பாருங்க. அதை மாத்துறதுக்காக கடவுள் வார்த்தையே கொடுத்துருக்காரு. எப்படி மாத்துறாரு, இந்த வசனத்தை நமக்குள்ள கொடுத்து நம்பிக்கையை உண்டாக்கி உள்ளத்துல ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல யோசனைகளை கொடுத்து ஒரு நம்பிக்கையை, புதிய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த தோல்வியை வாழ்க்கையில் இப்போ நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தோல்வியை வெற்றியாக மாற்றி தருவதற்காக நம்முடைய மனதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருது, எப்படி பரலோகத்து சித்தம் பூமியில் நிறைவேறுது, பரலோக சித்தம் பூமியில் நிறைவேறுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பரலோகம் மாதிரி மாறணுமே, கொஞ்சமாவது இல்லையா, கொஞ்சமாவது பரலோகம் மாதிரி மாற வேணாமா, கொஞ்சமாவது அந்த பரலோக சந்தோஷத்தை இங்கே பார்க்க வேணாமா, கொஞ்சமாவது அந்த பரலோக செழிப்பை இங்கே பார்க்க வேணாமா, பரலோகம் போய் தான் பார்க்கணுமா, கொஞ்சமாவது இங்கே பார்க்க வேணாமா, கொஞ்சமாவது அந்த பரலோக சுகத்தை இங்கே பார்க்க வேணாமா, கொஞ்சமாவது அந்த பரலோக வல்லமையை இங்கே பார்க்க வேணாமா, கண்டிப்பாக பார்க்கலாம்.
வேத வசனம் சொல்லுகிறது, வரப்போகிற உலகங்களின் வல்லமைகளை அனுபவித்தலாம் என்று சொல்லிய பிறகு நிருபத்தில் அந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, வரப்போற உலகத்தின் வல்லமையை இப்பவே அனுபவிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள். அனுபவிக்க போறவங்க இல்ல, இப்பவே அனுபவிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்ப எப்படி பரலோக ராஜ்யம் வருது, எப்படி அது நடக்குதுன்னா, அவருடைய சித்தம் எப்படி இங்க நடக்குது, பரலோகம் போல எப்படி வாழ்க்கை மாறுது, எப்படி மாறுதுன்னா, இந்த வசனத்தோட எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த வசனம் நமக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்கி அந்த படம் வந்து நம்முடைய உள்ளத்தை நிறைத்து அதன் மூலமாக தான் என்ன ஆகிறது, வாழ்க்கை உண்டாகிறது. சரி, இது குறித்து சில காரியங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். நல்ல கவனிங்க, மனதை உடையவன், நல்லா சொல்லுங்க, மனதை உடையவன். என் மனதை பற்றி பேசியிருக்குது. என்ன மனம் எப்படி ஒரு ஆளுடைய இதை மாத்துதுன்னு பாருங்க. நிலைய உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அந்த நம்பி இருக்கிறபடியால் வார்த்தைய மனதில் வச்சுங்க. பிகாஸ் இஸ் ஹோப்பிங் ஆன் காட், அவரே ஹோப் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா. இந்த ஹோப் பண்ற காரியத்துக்கு பின்னாடி வருவேன். அவரே நம்பி இருக்க, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த சமாதானங்கிறது செழிப்பையும் குறிக்கிறது. பாருங்க, வேத வசனத்தில் சமாதானம் என்ற அந்த வார்த்தையே செழிப்பை குறிக்கிற வார்த்தை. வெறும் சமாதானம் ஒரு பீஸா இருக்குதுங்க, ஆனால் சோறு தான் இல்லை அப்படின்றது இல்லை. அது வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற சமாதானம் வந்து உள்ளத்தில் ஏதோ ஒரு ஃபீலிங் சமாதானமாக இருக்குது. அப்படி அப்படிப்பட்ட சமாதானம் வேதத்தில் சமாதானம்ன்றது வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கைங்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை சந்திக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. சரி, உள்ளத்தில் சமாதானம் இருக்கணும் உண்மைதான், ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்கணும் இல்லையா. உள்ளத்தில் நல்லா சமாதானமாக இருக்குது, என்ன ஒன்று ஒரு டீ கூட வழி இல்லை அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கை கிடையாது இல்லையா. அப்போ வேத வசனத்தின் சமாதானத்தை, சமாதானங்கிறது ஷலோம் என்ற வார்த்தையிலேருந்து வருது. ஷலோம்னா என்ன, எந்த குறைவும் கிடையாது, எதுவும் கெட்டு போகலை, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதான் ஷலோம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனால் தான் ஒருத்தர் பார்க்கும்போது ஷலோம் ஷலோம்னு சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் அப்படி வாழ்த்திக்கிட்டாங்க, ஏன்னா நல்லா இரு அப்படின்னு அர்த்தம். எல்லாம் நல்லா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துகிறோம் மற்றவர்களை இல்லையா. நிறைய பேர் பிரசங்கம் பண்ற மாதிரி மற்றவங்க வாழ்த்துறது இல்ல. கத்தர் இப்படி அடிக்கவும் செய்வார், முறிக்கவும் செய்வார், இப்படி அப்படி வாழ்த்துறது இல்லை. நம்ம நல்லா இருந்தான் சொல்லி வாழ்த்துகிறோம், நல்லா கவனிக்கிறோம். அப்படி பிரசங்கம் பண்ற ஆளுகளும் இப்படிதான் வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது என்ன சொல்றோம், நியூ இயர் அன்னைக்கு மட்டும் என்ன சொல்றோம், ஹேவ் எ ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அன்னைக்கு ஒரு நாள் அலௌடு, மீதி நாள் 364 அலௌடு கிடையாது. ஆனா அந்த நியூ இயர் அன்னைக்கு மட்டும் எங்க பார்த்தாலும் ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர், ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் அலப் என்னையா இதனையா நான் 365 பிரசங்கம் பண்றேன், இதை நீ சொன்னா நீ கேட்க மாட்டீங்க. இந்த ஒரு நாள் மட்டும் எல்லாம் ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டின்றீங்களே, என்ன அன்னைக்கு ஒரு நாள் அலவுடு. என் மேல என்ன கம்ப்ளைண்ட்னா 365 ப்ராஸ்பரிட்டி 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 நான் சொல்ல, நீங்க தானே ஆரம்பிச்சு விட்டீங்க, ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர். நீ அந்த நியூ இயர் முழுக்க ப்ராஸ்பரிட்டி தான் பேசுறேன் நான். எப்படி இருக்காங்க பாருங்க ஜனங்க, அவர் பண்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் ஒரு வேடிக்கை, நான் பார்த்து தான் வரேன் இவ்வளவு வருஷமா. பாடுறதுக்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பாடுறதாக பிரசங்கம் பண்ண அப்படின்றாங்க. ஏன் அப்படி பிரசங்கம் பண்ணா கெட்டு போயிடுவாங்க, பாட்டு பண்ண கெட்டு போயிடுங்க, பாட்டை கவனிக்காம பாடுறாங்கல்ல அப்படியே அது போயிடும். நாளை சொல்லும் பாடுறதே பிரசங்கம் பண்ணு அவ்வளவுதான். அப்ப பாருங்க, கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கை பரலோகம் போல மாறணும், எப்படி மாறுறதுன்னா, அதுக்குதான் நம்ம மனது, இந்த மனதில் ஒரு கப்பாசிட்டியை வச்சிருக்கிறார், மாற்றக்கூடிய ஒரு கப்பாசிட்டியை வச்சிருக்கார். அதனால சொல்லி இருக்குது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்முடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த மனம் என்கிற வாழ்க்கை மைண்ட்னு வருது, ஹூஸ் மைண்ட் ஸ்டேட் ஆன் தி அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. இந்த மைண்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவாம், எபிரேய மொழியில வர்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவாம், ஃபார்ம் அல்லது கன்செப்ஷன்ன்றாங்க. ஃபார்ம்னா உருவாவது. ஒரு குழந்தை வந்து ஒரு கருவில் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுறது இல்லையா.
உரு எடுக்கிறது, உருவாகிறது. அந்த மாதிரி ஃபார்ம், ஃபார்ம்னு சொன்னா உருவாகிறது. கன்செப்ஷன், கன்செப்ஷன் கற்பம் தரிப்பது. அப்ப அந்த மாதிரி வார்த்தையில இருந்தா வருதுங்கிறாங்க. இந்த எபிரே, இந்த எபிரே வார்த்தையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் தான் வருதுங்கிறாங்க. அப்ப இத இந்த வார்த்தைய இங்க மனதை கொண்டவன் வந்திருக்குது, மனது என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கீங்க தமிழ்ல. இன்னும் சில இடங்கள்ல கற்பனைன்னு வருது, இமேஜினேஷன்ஸ் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதே வார்த்தையே வேத வசனத்துல பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல இமேஜினேஷன்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட இமேஜினேஷன்ஸை உடையவன், கற்பனைகளை உடையவன், உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற படத்தை உள்ளே, உண்மை பற்றி அந்த படத்தை உள்ளே கொண்டிருக்கிறவன். இந்த அர்த்தம் அதுதான் பாருங்க. அவனுக்குள்ள என்ன இருக்குது? இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு படம் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்குது, ஒரு படம் ஒண்ணு கன்சீவ் ஆயிருக்குது. அவனுக்குள்ள கற்பம் தரிச்சிருக்குது ஒரு படம். முன்ன இல்ல, இப்ப அந்த படம் உருவாயிருக்குது. இந்த சபைக்கு வருவதன் மூலமாக முன்ன இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு படம் உங்களை குறித்து உருவாக வேண்டும். சுகதேகியான ஒரு மனுஷன் படம் உள்ளத்துல உருவாக வேண்டும். வெற்றி உள்ள மனுஷன், மனுஷன் ஒரு படம் உங்களை குறித்து உள்ள உருவாக வேண்டும். ஜெயத்தை குறித்த ஒரு படம் உள்ளத்துல உருவாக வேண்டும். பொருளாதார வாழ்வு உங்களுடையது என்கிறத குறித்த ஒரு படம், அந்த வாழ்வில வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு படம் உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். இருக்கிறீங்களா? கோயிலுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க, உள்ள எந்த படமும் நீங்க ஒன்றும் உருவாகல. சும்மா வர்றேன் போறேன், ஏதாவது கை வைப்பீங்களா, ஜெபம் பண்ணுவீங்களா, நான் உங்களை தொட்டுமா, நீங்க என்ன தொடுறீங்களா, ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா அது இல்லை. கத்தருடைய மெத்தடு, கத்தருடைய மெத்தடு எப்படி உள்ள ஒன்று உருவாக வேண்டும். இங்க வந்து கேட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை இன்றைக்கு தோல்வியில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெற்றி உள்ள மனுஷனாக வாழ முடியும் என்கிற படம் உள்ளத்தில் அப்படியே ஃபார்ம் ஆகும். முன்ன இல்லாத படம் இப்போ உள்ள உருவெடுத்துரும். ஏன்னா கான்டாக்ட், ஒரு ஆணும் பெண்ணும் கான்டாக்ட் பண்றதுனால உள்ளத்தில் என்ன இது, கற்பம் தரிக்கிறது இல்லையா. கற்பம், கற்பத்தில் குழந்தை உண்டாகிறது. ஆண் எங்கேயோ ஒரு ஊர்லேயும் பெண்ணு எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தால் கற்பம் தரிக்க முடியாது. அவர் எங்கேயோ எங்கும் எங்கேயோ இருந்தால் கற்பம் தரிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர்றதுல தான் கற்பம் தரிக்கிறது. அது போல தான் இது, இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னா கற்பம் தரிக்காது, ஃபார்ம் ஆகாது. உள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாகாது. வெற்றியை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. ஜெயத்தை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. சுகத்தை குறித்த எண்ணங்கள் உள்ள உண்டாக முடியாது. வியாதிகளை மேற்கொள்ள முடியும், நான் ஜெயித்திருவேன், வாழ்வேன், நான் சாவதில்லை வாழ்வேங்கிற எண்ணம் உருவாகணும்னா இந்த வார்த்தையோட ஒரு கான்டாக்ட் வேணும். அவர் வாசல்களில் தூவி பாடி பிரவேசிப்போம். அவர் நாமம் உயர்ந்தது, மேலானதென்று பாடி போற்றுவோம். போற்றுங்கள் தேவனை எக்காலம், சூரம் மண்டலம் கொண்டு என்றும் சர்வ சிருஷ்டிகளும் வேகமாய் போற்றி புகழ்ந்து துதி பாடட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதேயாவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதேயாவர். சர்வ சிருஷ்டியர் இயேசு துதிக்கு பாத்திர பணிந்து குனிந்து வ
வாழ்த்தின் கரம் உயர்த்தி போற்றி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை.